அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு கீரை வடையோட வந்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்வது பார்ப்போம். நான் இப்ப கீரை வடைக்கு இதுல ஒரு கப் உளுந்து, கோதோட இருக்கிற உடைச்ச உளுந்து தான் நான் எடுத்துறேன். வடிவாயெல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு கப் உளுந்துக்கு இதுல வந்து ஒரு மீசக்கரண்டி குத்தரிசி, குத்தரிசி உரப்பட்டிருக்கு, ஒரு மீசக்கரண்டி கடலைப்பருப்பு, ரெண்டு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், உப்பு வந்து தேவையான அளவு எடுக்கணும். பட்டது இதில் வந்து சின்ன பீட்ரூட் வந்து சின்ன நவட்டி சீ வச்சிருக்கிறேன். இதில் ரெண்டு வெள்ளை வெங்காயப்பும், வடைக்கு வந்து வெள்ளை வெங்காயம் தான் நல்லா இருக்கும். ரெண்டு வெள்ளை வெங்காயம், இதில் 10 பச்சை மிளகாய், தேவையான அளவு கறிவேப்பில், கீரை கணக்க போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சமாக இதெல்லாம் கழுவி வச்சிருக்கேன். மற்றது தேவையான அளவு எண்ணெய். இனி வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் இப்போ உளுந்து அரைக்க போகிறேன். அதுக்குள்ள இந்த குத்தரிசி எடுக்க போடுறேன். கடலைப்பருப்பையும் இதுக்குள்ள போடுறேன். இதுக்குள்ள நான் வந்து வடைக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு தான் அரைக்கிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 4 பச்சை மிளகாய் போட்டு அரைக்கிறேன். தண்ணி வந்து கணக்க விடக்கூடாது. ஏன்னா கீரை போட போகிறோம். இடைக்குள்ள கீரையிலும் தண்ணித்தன்மை இருக்குது. ஆனவுடைய தண்ணி இந்த உளுந்தில் கழுவிகள் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அவ்வளோத்தோடையும் நான் போடுறேன். முதன்மட்டா குறகு விடலாம். ஓகே இருக்கு. ஆனால் வடைக்கு வந்து 2-3 விதமாக அரைக்கலாம். எல்லாம் அரைக்குவதும் ஒரு டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் இரவு நூறுகள் அரைக்குவதும் டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் இரவு நூறுகளாக இருக்குது, நல்லா இருக்கும். அப்போ நான் இனி இறக்க போகிறேன். எனக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்குள்ள இப்போ நான் இந்த உருட்டி வச்ச வெங்காயத்தை போடுறேன். பச்சை மிளகாய், கருவேப்பில, கீரை, பீட்ரூட், இதுக்கு பெருஞ்சீரகம், இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். உருண்டை போடுற ஒரு தேக்கரண்டி இப்போ பார்த்து போடுவோம். நோமலாக வடைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நிறைக்கணும். இப்போ தான் வடை நிறையா வரும். நான் இப்போ கீரை போடுற நாடி தண்ணி விடாமல் நோமலாக உளுந்தில் இருந்த தண்ணியோடு தான் நான் அரைச்சி எடுத்தேன். என்ற கீரையில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கிற நாடி நான் கணக்கு தண்ணி விடையில்லை. இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணியும் போடலாம். நான் சின்ன சின்ன வெட்டி போட்டேன். உப்ப பாப்பம் காணமுண்டு. ஓகே, உப்பு காணும். நான் இனி சுட்டெடுப்பம். என்ன
இப்போ சட்டி சூடறிட்டேன். கீரை வடைக்கு கொஞ்சம் பெருசாக தான் போடணும். நல்லா அடுப்பை கூட்டக்கூடாது. ஒரு கணக்கான வந்துட்டேன் சொல்கிறமே சொன்னால் இந்த பீட்ரூட் இந்த கீரை அப்போ பேர்ஸ் ஆகுது. நீ கூட்டி விட்டிங்கண்டா ஒரு கணக்காக விட்டா தான் நல்லா வரும். இப்போ நான் தரமும் எடுக்க ரொம்ப இருந்தால் அதை புரிஞ்சு கணக்கான ரொட்டில் வந்துட்டு தரும். தண்ணி நினைச்சுத்தான் போட்டதான் வடை கொஞ்சம் வரும். வடை வெந்துடும். நான் இடது வடை இறக்க போவேன். பார்த்தீங்களா இப்ப எல்லா வடையும் பொடியாயிட்டது. பாருங்க நல்லொரு சுவையான கீரை வடை செய்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. கீரை வடைக்கு ஒரு நல்ல ஒரு பச்சை மிளகாய் சம்பளம் பிடிச்சுன்னா நான் இன்னும் ஒரு முறை சம்பளை அப்லோட் பண்ணுறேன். பாருங்க நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு வடை. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றது என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதை வரை உங்கள் ராஜா நிக்கிருபா. நன்றி, வணக்கம்.